இது வசந்தம் தொலைக்காட்சி நிறுவு நேர பிரதான செய்திகள் செய்து தலைப்பு செய்திகள் என்னாலும் எவ்வளையிலும் மறக்க முடியாத சுனாமி அரக்கனால் அழிவுக்குள்ளான மணி கொரோனா மரணங்களை வைத்து அரசியல் செய்ய முயலும் எதிர்கட்சியின் செயற்பாட்டுக்கு மகா சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு புதிய கொரோனா இளமைக்கு அச்சுறுத்தலானது ஜிஎம்ஓஏ யவன பருவத்தினருக்கு எச்சரிக்கை நாடு முழுவதும் போலி நாணயத்தால் அவதானமாக இருக்குமாறு போலீசார் மக்களுக்கு அறிவுரை போலீசாருக்கு உணவு கொடுப்பனவை வழங்க போலீஸ் அமைச்சர் சரத் வீரசேகர தீர்மானம் உலகில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை எட்டு கோடியை கடந்தது அவையொன்றிய தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் சுனாமியனும் ஆலி பேரலை பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர்களை பலியெடுத்து இலங்கையிலும் உலக வரலாற்றிலும் அழிய வடிவை ஏற்படுத்தி இன்றுடன் பதினாறு வருடங்கள் பூர்த்தியாகின்றன சுமாத்ரா தீவில் ஏற்பட்ட நில அதிர்வு காரணமாக யாரும் எதிர்பாராத விதமாக கரை கடந்த ராட்சத அலைகள் ஆசிய நாடுகளில் வரலாறு காணாத அழிவை ஏற்படுத்தின இது தொடர்பான தொகுப்பு அடுத்து அன்று பௌர்ணமி தினம் விடுமுறை தினம் என்பதால் பலர் கரையோரங்களில் தமது விடுமுறை கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர் காலை ஒன்பது இருபத்தி ஐந்து ஆகிறது கடல் கோல் அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதாக வரலாற்று கதைகளில் நாம் கேட்டறிந்தாலும் இவ்வாறான அனர்த்தத்தை ஏற்படுத்தும் என இலங்கையர்கள் எவரும் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை எவ்வித இரக்கமுமின்றி உயிர்கள் சொத்துக்கள் அனைத்தையும் சுனாமி பேரலை இழுத்துக் கொண்டு செல்லும் போது ஒவ்வொரு இதயமும் துடித்து போகிற சுனாமி அனர்த்தத்தினால் எமது நாட்டில் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான அப்பாவி உயிர்களை நாம் இழந்தோம் நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் இல்லை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு பிள்ளைகள் இந்த சுனாமி காரணமாக தாய் அல்லது தந்தையை இழந்துள்ளனர் தாயையும் தந்தையையும் இழந்த தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பிள்ளைகள் இன்று வாழ்ந்து வருகின்றனர் வியர்வை உழைப்பினால் கட்டப்பட்ட நாற்பத்தி ஓர் அதிகமான வீடுகள் முற்றாக நாசமாகின அன்று ஏற்பட்ட சுனாமி அனர்த்தம் உலகின் பதினோரு நாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தியது நூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடசாலைகள் பத்து பாலங்கள் ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட மின் இணைப்பு கட்டமைப்புகள் சில வினாடிகளில் நிர்மூலமாகின சுனாமியினால் எமது நாட்டிற்கு அன்று ஏற்பட்ட அழிவை முழு உலகமும் முதலில் சுயாதீன தொலைக்காட்சியூடாகவே தெரிந்து கொண்டது காலி பஸ் தரிப்பிடத்தில் மற்றும் நகரம் பாரிய அலை தாக்கத்தினால் நிர்மூலமாகும் விதம் அன்று சுயாதீன தொலைக்காட்சி செய்தி அறிக்கையினூடாக ஒளிபரப்பப்பட்டன இந்த காட்சிகளை பார்த்த அநேக நாடுகளின் தீர்மானங்களை எடுக்கும் நபர்கள் உடனடியாக இலங்கைக்கு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுத்தனர் அது மாத்திரமல்ல சுனாமி ஏற்பட்ட காலப்பகுதியில் இடம்பெற்ற மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களையும் காட்சிகளோடு சுயாதீன தொலைக்காட்சி வெளிக்கொணர்ந்தது எந்த ஒரு தடைகளையும் சந்தித்து இலங்கையர்கள் மீள்வாழும் தேசத்தவர்கள் என்பதை உறுதி செய்து சுனாமியினால் நிர்மூலமான காலி நகரம் கூட தற்போது முழு மாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளது இரண்டாயிரத்திற்கும் அதிகமான உயிர்கள் பலியெடுக்கப்பட்ட பெரேலிய ரயில் விபத்து தொடர்பான ஞாபகங்கள் ஒருபோதும் எம் சிந்தையிலிருந்து அழியப் போவதில்லை அந்த விபத்தில் உயிரிழந்த அனைவரையும் இன்று நாம் மனவேதனையுடன் நினைவு கூறுகின்றோம் சுனாமி பேரழிவு ஏற்பட்ட டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக பெயரிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் காலை ஒன்பது இருபத்தி ஐந்து மணி முதல் ஒன்பது இருபத்தேழு மணி வரையிலான இரண்டு நிமிட நேரம் மௌன அஞ்சலி செலுத்தி இந்த பாரிய பேரழிவினால் உயிரிழந்த எமது சகோதர மக்களை நினைவு கூறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு சமய நிகழ்வுகள் மற்றும் நினைவு நிகழ்வுகளும் இடம்பெற்றன சுனாமி ஆளி பேரலை ஏற்பட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்தமையொட்டி நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு ஞாபகார்த்த நிகழ்வுகள் இடம்பெற்றன டிசம்பர் ஆறாம் திகதி தேசிய பாதுகாப்பு தினமாக பெயரிடப்பட்டதுடன் இன்று காலை ஒன்பது இருபத்தைந்து முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரையான இரு நிமிடங்கள் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் விளக்கேற்றி சுனாமி பேரலையினால் உயிரிழந்த மக்களை நினைவு கூர்ந்தார் பிரதமரின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்சவும் இதில் இணைந்திருந்தார் வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் பிரபாகர குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற ஆத்மா சாந்தி பிரார்த்தனையில் உயிரிழந்தவர்கள் நினைவு கூறப்பட்டதுடன் நெய் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது அரசு அதிபர் சமன் பந்துலசேன உட்பட பிரமுகர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் கின்னியா பிரதேச செயலாளர் எம் எச் முகமது கனி தலைமையில் இடம்பெற்ற ஆலி பேரலை நினைவு தின நிகழ்வு கிண்ணியா கடற்கரை சிறுவர் பூங்கா சுனாமி நினைவு முன்னால் இடம்பெற்றது கின்னியா பிரதேச தவிசாளர் கே எம் நிகார் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர் இப்பகுதியில் அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட அரசு அதிபர் எம் பிரதீபன் தலைமையிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர் கல்லடி சுனாமி நினைவு அருகாமையில் இடம்பெற்ற சுனாமி நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரகாந்தன் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தார் கிளிநொச்சி மாவட்ட அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் தேசிய பாதுகாப்பு தின நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் சுனாமி பேரலையால் உயிரிழந்த மக்களுக்கு இரண்டு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது நாவலடி நவசக்தி இந்து ஆலயத்திலும் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சண்முக வசந்தன் குருக்கள் தலைமையில் ஆத்மா சாந்தி வேண்டி விசேட கிரியைகளும் பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன வவுனியா பூந்தோட்டம் நரசிம்மர் ஆலயம் மற்றும் வவுனியா நகரசபை ஏற்பாடு செய்த சுனாமி பேரலையில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூரும் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது அத்துடன் நகரசபையினால் புனரமைக்கப்பட்ட நினைவு தூபி நகரசபைத் தலைவர் ஏ கௌதமனினால் திறந்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு கழுவாஞ்சிக் கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூபியிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன ஆம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் பிரதேசத்திலும் ஞாபகார்த்த நிகழ்வுகள் இடம்பெற்றன பிரதேச செயலாளர் டி கஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நினைவு தின நிகழ்வில் உயர் நீத்த உறவுகளின் உறவினர்கள் தீபச் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர் சாய்ந்த அக்பர் ஜுமா பள்ளிவாசலிலும் ஆழிப்பேரலையினால் பேரளியினால் உயிரிழந்தவர்களை நினைவு விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது மௌலவி எம் ஐ எம் ரியாஸ் தலைமையில் துவா பிரார்த்தனை இடம்பெற்றது முல்லைத்தீவு சுனாமி நினைவு ஆலயத்திலும் நினைவு தின அனுஷ்டானங்கள் நீத்த உறவுகளினால் சுடரேற்றி மலர்மாலை மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது அண்மைத்துள்ள நினைவு தூபியிலும் உயிர் நீத்தவர்களின் உறவுகள் உயிரிழந்தவர்களுக்கு தீபம் ஏற்றி ஆத்மா அஞ்சலி செலுத்தினர் சுனாமி பேரலையின் போது காணாமல் போய் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டு ஒன்பது தாய்மார்கள் உரிமை கோரிய சுனாமி பேபி என்பது தனது வீட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்தினார் கல்முனையைச் சேர்ந்த சுனாமி பேபி எண்பத்தி ஒன்று எனும் ஜெயராஜ் அபிலாஷ் தனது கழுதாவளை இல்லத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் தனது பெற்றோருடன் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தினார் அறுபத்தி ஏழு நாட்களேயான அபிலாஷ் கடல் அலைகளினால் அடித்து செல்லப்பட்டு அரை நாளின் பின்னர் பாறையொன்றினில் சிக்குண்ட நிலையில் மீட்கப்பட்டார் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் தாதியர்களின் பராமரிப்பில் வைக்கப்பட்டிருந்த அபிலாஷிற்கு ஒன்பது தாய்மார்கள் உரிமை கோரிய போதிலும் நீதிமன்றம் சென்று டிஎன்ஏ பரிசோதனையின் மூலம் தந்தையான ஜெயராஜிடம் ஒப்படைக்கப்பட்டார் தற்போது பதினோராம் ஆண்டில் கல்வி பயிலும் உலக புகழ்பெற்ற அபிலாஷ் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றிற்கு உள்ளாகி ஏற்படும் மரணங்களின் போது முஸ்லிம்களின் தேகத்தை எரிப்பது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்தும் கூறப்பட்டு வருகின்றன இதற்கு எதிராக நாட்டின் சில பகுதிகளில் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் நிலையில் இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம் என மகா சங்கத்தினர் எதிர்க்கட்சியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொரோனா காரணமாக உயிரிழக்கும் முஸ்லிம்களை எரிப்பதை அனுமதிக்க முடியாதென தெரிவித்து வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கலந்து கொண்டாா் செய்கிறீர்கள் இந்த சுதந்திரம் இல்லையா நாம் குழப்பம் விளைவிக்கவோ அல்லது எந்த ஒரு மதத்தை துன்புறுத்தும் வகையிலேயோ இவ்விடத்திற்கு வருகை தரவில்லை நாம் எமது உரிமையை கோரவே இங்கு வந்தோம் தயவு செய்து ஜனாதிபதி அவர்களே எமக்கு இந்த உரிமையை மாத்திரம் பெற்றுக் கொடுங்கள் சமூக வலைதளத்தில் நாம் பார்த்தோம் ஒரு இளைஞர் கூறுகிறார் அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்காவிட்டால் நான் உடலில் தீ வைத்துக் கொண்டு விடுவேன் என்று அப்படி உடலுக்கு தீ வைத்துக் கொண்டால் ஏன் புதைக்க கோரிக்கையை முன்வைக்கிறீர்கள் எனவே இதன் ஊடாக உடல்களை எரிப்பது தொடர்பான விடயத்தில் அவர்களிடம் எவ்வித நியாயமும் இல்லை என்பது தெரிய வருகிறது முஸ்லிமா தமிழா சிங்களமாயின்றி கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழப்போரின் உடல்களை புதைக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கை Yeah. <laughs> you தற்போதைய நிலைமையில் கொரோனா காரணமாக உயிரிழக்கும் முஸ்லிம்களின் தேகத்தை அடக்கம் செய்யக்கூடாது என தெரிவித்து அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது முஸ்லிம் சிங்களம் தமிழ் என சகல இனத்தவர்கள் தொடர்பான தீர்மானம் சுகாதார பிரிவும் அதனுடன் தொடர்புடையவர்களினால் மாத்திரமே எடுக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் அரசியல் நோக்கங்களுக்காக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியின் தீர்மானங்கள் எடுக்கச் சென்றால் நாடு மீண்டும் பாதாளத்தை நோக்கிச் செல்லும் எரிப்பதா புதைப்பதா என்பதை பார்ப்பது எதிர்கட்சியின் செயற்பாடு அல்ல அவர்கள் தேட வேண்டிய பல விடயங்கள் நாட்டில் இருக்கின்றன எனவே தயவு செய்து உடல்களை தலையில் தூக்கி வைத்திருப்பதை கீழே இறக்கி வைத்துவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இந்த விடயம் தொடர்பில் செயற்பட நாட்டில் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களின் உடல்களை புதைப்பதா இல்லையா என்பது தொடர்பாக ஜனாதிபதி பிரதமர் சுகாதார பிரிவு மற்றும் இஸ்லாமிய மத தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பின் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் புதைக்கப்பட்டுள்ள அடிப்படை வாதத்தை

ஒரு குழு உள்ளது அவர்களே அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு தொங்குவதற்கு கொடியொன்று இல்லாமல் தவித்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட எதிர்கட்சி குழுவினர் அன்புக்குரிய முஸ்லிம் மக்களை இனவாத போக்கு கொண்டு சென்று சிங்கள முஸ்லிம் இனவாதத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னிலை வகித்து அதனை பிடித்து தொங்குவதற்கு எதிர்கட்சி தலைவர் முயற்சிக்கின்றார் ஏ கட்டுத்தே பிரமுக விபாட்ச நாயகத்துமாயசிரேனும் திடீரென சடலத்தை நல்லடக்கம் செய்வதா அல்லது தகனம் செய்வதா என்பது பிரதான கருத்தாடலாக மாறி உள்ளது எனவே இந்த விடயத்தை பேச வைப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்கின்றவர்களின் உரிமையினை பாதுகாக்கும் நோக்கிலேயே சகல தீர்மானங்களையும் அரசாங்கம் எடுக்கிறது கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று தொடர்பில் அரசியல்வாதிகளான எங்களுக்கு எவ்வித தீர்மானங்களையும் எடுக்க முடியாது சுகாதார வழிகாட்டல்களுக்கு இணங்கவே சகல தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன இதுவே உண்மை நேற்றைய தினம் நாட்டில் ஐநூற்று ஒரு கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர் இவர்களில் ஒரு கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் மேலும் எழுநூற்று பன்னிரண்டு பேர் பூரண குணமடைந்து வைத்திய சாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர் இன்று காலை வரை சிறைச்சாலைகளுடன் தொடர்பப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து அறுநூற்று பதினைந்து ஆகும் இவர்களில் எண்ணூற்று பதினூன்று பேர் வேலைக்கட சிறைச்சாலையிலும் எண்ணூற்று இருபத்து ஏழு பேர் மெகசன் சிறைச்சாலையில் இருந்தும் எழுநூற்று நாற்பத்து ஐந்து பேர் மகர சிறைச்சாலையில் இருந்தும் இனம் காணப்பட்டவர்கள் இதற்கு அமைய நாட்டில் இதுவரை இனம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டாகும் இவர்களில் ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் பேர் உள்ளனர் இன்றைய தினம் எழுநூற்று பன்னிரண்டு பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியதை அடுத்து நாட்டில் இதுவரை பூரண குணமடைந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்து ஐம்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் ஒரு கொரோனா மரணம் பதிவாகியதுடன் அக்கறை பெற்றை வசிப்பிடமாகக் கொண்ட ஐம்பத்து நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளார் இதற்கமைய நாட்டில் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை நூற்று எண்பத்து ஆறாக அதிகரித்துள்ளது தற்போது கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நாளாந்தும் அடையாளம் காணப்படும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு குறைவடைந்துள்ளது தொற்றாளர்களை கண்டுபிடிப்பதற்காக நாம் மேற்கொள்ளும் பி சி ஆர் பரிசோதனைகள் என்பன இதற்கு முக்கிய காரணமாகும் அதேபோல் தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டவுடன் சமூகத்திலிருந்து அவர்களை தூரப்படுத்துவதற்கான விடயமும் இதில் முக்கியமானதாகும் இதனால் வட கொழும்பு மத்திய கொழும்பு பொரல்ல மற்றும் வெள்ளவத்தை ஆகிய பகுதிகளில் பதிவாகும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைக்க முடிந்தது அதேபோல் லாக்டவுன் செய்யப்பட்டுள்ள ஹல்கக மருதானை மற்றும் வேகந்த ஆகிய பகுதிகளிலும் தற்போது மிகவும் குறைந்த அளவான தொற்றாளர்களே அடையாளம் காணப்படுகின்றனர் அதனால் மிக விரைவில் இந்த லாக்டவுன் நிலைமையை நீக்க முடியும் கடந்த பதினெட்டாம் திகில் இருந்து மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறும் பதினொரு பகுதிகளில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதி பொலிஸ் மா அதிபர் அஜித் ரோஹிஷாவின்

இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து நூற்று முப்பத்து ஒன்பது பேர் இன்று முற்பகல் நாடு திரும்பினர் இவர்கள் முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் இம்மத்திய நிலையங்களில் ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்து ஆறு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பி சி ஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன பகுதியின் கிழக்கு கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இப்பகுதியில் நபர் ஒருவர் வீட்டிற்குள்ளேயே உயிரிழந்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது அவருடன் நெருங்கி பழகிய நாற்பது பேர் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் பாதுகாப்பு நடவடிக்கையாக அப்பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு சுகாதார வைத்திய அதிகாரி துமித்ர கஹங்கம தெரிவித்தாா் பிசிஆர் பரிசோதனைகள் முடிவுகளின் பின்னர் அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பில் நாளை நாம் தீர்மானிப்போம் இப்பகுதியில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நடமாட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது தற்போது உலகம் முழுவதும் பரவி வரும் புதிய கொரோனா வைரஸ் தீர்வு தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கருத்து வெளியிட்டது உலகின் மொத்த சனத்தொகையில் ஒரு விதமான கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அண்மை காலத்தில் உலக அளவில் தொற்று நோய் ஒன்றினால் இவ்வாறானதொரு பயங்கர நிலை ஏற்படவில்லை நாம் ஒரு நோயாளியை அடையாளம் கண்டாலும் நோய் அறிகுறி தென்படாத அதே போல் அடையாளம் காணப்படாத நோயாளர்கள் இந்த நோயாளரை சூழ் இருக்கலாம் எனவே அவ்வாறு பார்த்தால் அனுமானத்தின் படி முழு உலக சனத்தொகையில் நூற்றுக்கு பத்து வீதமானோர் தொற்றாளராக இருக்கக்கூடும் உலகின் மொத்த சனத்தொகையில் நூற்றுக்கு ஒரு விதமானோர் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அண்மை காலத்தில் உலக அளவில் தொற்று நோய் ஒன்றினால் இவ்வாறானதொரு பயங்கர நிலை ஏற்படவில்லை நாம் ஒரு நோயாளியை அடையாளம் கண்டாலும் நோய் அறிகுறி தென்படாத அதேபோல் அடையாளம் காணப்படாத நோயாளர்கள் இந்த நோயாளரை சூழ இருக்கலாம் எனவே அவ்வாறு பார்த்தால் அனுமானத்தின் படி முழு உலக சனத்தொகையிலும் நூற்றுக்கு பத்து வீதமானோர் தொற்றாளராக இருக்கக்கூடும் என

இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக மூடப்பட்டிருந்த அக்கறை பெற்று மத்திய சந்தை இன்று காலை மீண்டும் திறக்கப்பட்டது சந்தை வளாகம் திறக்கப்பட்டதை அடுத்து வெளி மாவட்டங்களில் இருந்து காய்கறி மற்றும் உப உணவுப் பொருட்களும் லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டன போலி நாணயத்தாள் பரிமாற்றம் அதிகரித்துள்ளதால் அது குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் இந்த காலப்பகுதியில் மக்கள் வெளிநாட்டு நாணயத்தாள்களை அல்லது உள்நாட்டு நாணயத்தாள்களை பரிமாறிக்கொள்ளும் போது அவதானத்துடன் செயற்படுங்கள் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளன அதனால் அவ்வாறான ஒரு குற்ற செயலில் பங்குதாரராக நீங்கள் மாற வேண்டி ஏற்படலாம் எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் நாணயத்தாள்களை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் போது அதன் திரவ அடையாளம் உண்மையான நாணயத்தாளா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஏனைய அடையாளங்கள் தொடர்பில் கண்காணித்து நீங்கள் அதனை பெற்றுக் அத்துடன் உலகத்திற்கு ஆயுதங்களை வழங்கி வந்த பிரதான மோசடி வர்த்தகரும் ஆயுதங்களை தம்பசம் வைத்திருந்த நபரொருவரும் அம்பிலிபிட்டிய துங்கம்ம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் திட்டமிட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த சந்தேக நபரை கைது செய்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து துப்பாக்கிகளும் உண்டைகளும் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டன சட்டவிரோத செயற்பாடுகள் மற்றும் பாதாள செயற்பாடுகளுக்காக நபர்கள் பணத்திற்கு ஆயுதங்களை வழங்கி வந்துள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கென சந்தேக நபர்கள் குட்டிகள போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை ஆனமடுவ ஆண்டிகம பகுதியில் ஐநூறு கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இரு சந்தேக நபர்களை போலீஸ் விசேட அதிரடிப்படை கைது செய்தது விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமையவே இச்சுற்றி மேற்கொள்ளப்பட்டது ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சென்று ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டார் ஜெயஸ்ரீ மகாபூதி மர வளாகத்தில் ஜனாதிபதி சமய அனுஷ்டானங்களில் ஈடுபட்டார் புனித பூமிக்கு வருகை தந்த ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் அட்டமஸ்தானாதிபதி கலாநிதி வணக்கத்திற்குரிய பல்லைகம ஸ்ரீனிவாச தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார் புனித பூமிக்கு வருகை தந்திருந்த மக்களின் குறை நிறைகளை கேட்ட ஜனாதிபதி சுமூகமாக கலந்துரையாடினார் ருவன் வெலிசாய விகாரைக்கு அருகில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களில் கலந்து கொண்ட ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச விகாராதிபதி வணக்கத்திற்குரிய பல்லைகம ஹேமரத்ன தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார் அண்மைத்து இடம்பெறுகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்களை கண்காணித்த ஜனாதிபதி மிரிசவட்டிய ரஜமகா விகாரைக்கு சென்று விகாராதிபதி வணக்கத்திற்குரிய சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டார் சுபீட்சத்தின் நோக்க வேலை திட்டத்தின் ஊடாக எதிர்காலத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு உணவுகளுக்கான கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் காலி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார்

முயற்சிகளை மேற்கொள்வே வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு பொருட்கள் மற்றும் காலநிலை தகவல்களை பெற்றுக் கொள்வதை பரீட்சித்து பார்க்கும் பொருட்டு பலூன் விண்ணுக்கு ஏவப்பட்டது பதினெட்டு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இணைந்து தயாரித்த குறித்த பரிட்சித்து பார்க்கும் பலூன் தம்முள்ளே டி எஸ் சேனநாயக வித்யாலயத்திலிருந்து விண்ணுக்கு ஏவப்பட்டது இப்பலூன் முப்பத்தி முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான தூரத்திற்கு விண்ணை அடைந்தவுடன் வெடிக்க செய்யப்பட்டு அதில் பொருத்தப்பட்டிருந்த பரிசூட்டூடாக தகவல்கள் அனைத்தும் பூமிக்கு கிடைக்கும் என ஆய்வில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த புதிய தொழில்நுட்ப முறை வெற்றி அளித்தால் எதிர்காலத்தில் இலங்கையில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது என அம்மாணவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு மேலே சென்று வாயுமண்டல மாதிரிகளை பெற்றுக்கொண்டால் எவ்வாறான மாசு காணப்படுகிறது எந்த பரிமாணத்தில் அவை உள்ளேன் என்பதை கண்டுபிடிக்கலாம் நாம் செய்மதி ஒன்றை விண்ணுக்கு ஏவ வேண்டுமெனில் ஏவுகணை ஒன்றை கட்டாயம் பயன்படுத்த வேண்டி வரும் எனினும் செய்மதிக்கு பதிலாக இது நடைமுறை சாத்தியமான இருக்கும் வளிமண்டல வியல் துணைக்களத்திற்கு தேவையான தரவுகளை பெற்றுக் கொள்ள முடியும் நாம் நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே உள்ள வாய்வு மாதிரிகளை இதனூடாக ஊடாக முழுமையான காலநிலை தொடர்பான தரவுகளை இதன் ஊடாக பெற்றுக் கொள்ள இந்த தரவுகளில் அதிமுக்கியத்துவம் காணப்படும் இதிலிருந்து கிடைக்கும் அனுபவங்களை கொண்டு அடுத்தபடியாக நுண்மதி செய்மதி ஒன்றை உருவாக்க முடியுமா என்பது தொடர்பில் கவனம் செலுத்துவோம் மட்டக்கிழப்பு வவனத்தீவு அரச வேனவள பகுதியில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட தேக்க குற்றிகளை போலீசார் கைப்பற்றினர் வவுனத்தீவு போலீஸ் பிரிவில் உள்ள இருட்டு சோலைமடு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக மட்டக்களப்பு நகரை நோக்கி தேக்கு மரங்களை கடத்தி செல்ல முற்பட்ட உளவு இயந்திரம் ஒன்றையும் சந்தேகநபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இவற்றின் பெருமதி சுமார் பத்து லட்சம் ரூபாவென போலீசார் தெரிவிக்கின்றனர் வவுனத்தீவு நடராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டதுடன் ஜனவரி மாதம் நான்காம் திகதிக்கு இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதேவேளை வாரியப்புல போலீஸ் பிரிவில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மில்லி லிட்டர் கோடாவும் எழுபத்தி ஐயாயிரம் மில்லி லிட்டர் சட்டவிரோத கசிப்புடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் வாரியப்புல போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையவே இச்சுற்றி வளைப்பு இடமற்றது ஈத்தனவத்த கூட்டுறவு சங்க கட்டடம் ஒன்றுக்கு அருகாமையில் இச்சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இவற்றை தயாரிக்க பயன்படுத்திய பொருட்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை இருபட்டு மணிக்கு பாருங்கள். வணக்கம்